நூற்றி பதினேழு நூற்றி நாற்பது
लग अटैच करना चाहिए।542 962 சரி அதுக்கு உண்டான காயின் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது காயின் வந்து 9 6 எவ்வளோ ரேட்டு வர சொல்லுங்கள். காயின் காயின் அதே சொல்லுங்கள். அதே அதே வேட்டு தானே சார். சார் 111 240 கோல் இருக்கு. அந்த வெயிட் எடுத்து டைம் கொடுத்துருவோம். 9 6 சரிங்களா நீங்கள் வந்து வந்து பேசுங்க. ஸோ வெளியே வந்து நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்தோடனே ஜிஎம் நேராக வந்தார். வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஜிஎஸ் பண்ணால் இன்றைக்கி நகை கொடுத்தா தான் திங்கக்கிழமை காசு கிடைக்கும், இல்லாட்டி திங்கக்கிழமை கொடுத்தீங்கன்னா 2 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் ஆர்டிஜிஎஸ் அவ்வளோ நாள்லாம் ஆகாதுங்க, அவ்வளோ எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத நான் சொன்னேன். இல்லை அப்படின்னா பண்ண முடியாதுன்னு சொல்லி பேசிவிட்டு அவங்க படுத்து போயிட்டாங்க. மறுபடியும் நாங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ என்னென்னா அது வரைக்கும் உள்ள ரெக்கார்ட் பண்ணது க்ளோஸ் பண்ணோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ண ரியாக்ஷன்ஸ் வெளியே நடந்தது. ஸோ அது ரெக்கார்டிங்கில் இல்லை. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போவே கொடுத்தா தான் திங்கக்கிழமை காசு, நகையை நான் முன்னாடியே கொடுத்துடணும், நகையை கொடுத்துட்டு திங்கக்கிழமை காசு கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னாங்க. நான் சொன்னேன் நகையை நான் காசு கிடைக்காமல் நான் நகையை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஆஃப்டர் ஆல் திஸ் கிராஷ் என்ன நகை வெயிட் இருக்கோ அந்த நகை வெயிட்டுக்கு காயினாக நான் வந்து மாற்றி வாங்குகிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒன்று விஷயம்னா நகையை வாங்கலை. ஸோ டோட்டலாக எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயினாக வாங்கிருக்கோம்.